பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் இந்த காலை தியானம் வல்லமையின் வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட அவர் பேசுவாராக. நம் யாவரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, நல்ல ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுங்க. இந்த வல்லமையின் வார்த்தையை பார்த்தும் கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையையும் நீர் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும், எங்களுடைய ரிவைவல் ஏஜி சபை சிறுமுகையின் சார்பாகவும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயம் இந்த வல்லமையின் வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக, ஆமீன். நன்றாக கவனியுங்கள். யோபுவின் புஸ்தகம் 37 அதிகாரம் அதனுடைய 5 வசனத்தினுடைய 2 பகுதி விதமாய் சொல்லுகிறது, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் கிரகிக்க கூடாதபடிக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர், ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கிரகிக்க கூடாதபடிக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வார். நீங்கள் விசுவாசம் இருந்தால் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கிரகிக்க கூடாதபடிக்கு பெரிய காரியங்களை நீங்கள் செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பான்னு சொல்லி துதியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வார், ஆமீன். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை எதிர்பார்த்து ஒருவேளை கிடைக்காமல் இருந்திருக்கலாம், அற்புதத்தை எதிர்பார்த்து சுகத்தை எதிர்பார்த்து கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கும் இந்த வல்லமையின் வார்த்தை நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில வல்லமையான காரியத்தை விளங்க பண்ணும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, கிரகிக்க கூடாத காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலையும் என் குடும்ப வாழ்க்கையிலையும் என்னுடைய கணவனிடத்திலும் என் மனைவியிடத்திலும் என் பிள்ளையுடைய இடத்திலும் நிச்சயம் விளங்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ப வேண்டும், ஆமீன். நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்காது, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில கிடைக்காதுன்னு சொல்லி. நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். இதெல்லாம் எனக்கு கிடைக்காது, இதெல்லாம் வேற யாருக்காவது தான் அப்படின்னு சொல்லி பல நாட்கள் பல விஷயங்கள் கிடைக்காமல் அங்கலாய்த்தது உண்டு. ஆனால் தெய்வ சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிறோமே, எங்களுடைய சுகத்தை விரும்புகிறவர் நீங்க தானப்பான்னு சொல்லி அவர் சமூகத்துல எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆச்சரியமாய் கத்த பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்திருக்கிறார், ஆமீன். இதை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் சொல்ல முடியும், எங்களுடைய வாழ்க்கையில கிரகிக்க கூடாதபடிக்கு காரியங்களை செய்கிற அதே ஆண்டவர் நிச்சயம் இதை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் நீங்கள் கிரகிக்க கூடாதபடிக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார், ஆமீன். விசுவாசம் இருந்தால் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல ஆண்டவரே இன்றைய நாளிலும் கிரகிக்க கூடாதபடிக்கு பெரிய காரியங்களை செய்தருளும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அற்புதங்கள் அங்கு நடந்திருக்குது இங்கு நடந்திருக்கிறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிற இவங்களுடைய வாழ்க்கையில எங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதத்தை செய்தார்னு சொல்வார்களாக. உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.